ஐயோ வெயிட்டா இருக்குது. அவ்வளவுதான், மீறுகள்லாம் ஃபுல்லா வந்து மசாலாவை தடவி வச்சு இப்ப வாழை இலையில மேல தயவு வந்து எப்படிமா இருக்கு. கட்லா மீன் வேற லெவலா இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க 4 கிலோவில் கட்லா மீன் வாங்கிட்டு வந்திருக்கோம். இதை வச்சு நம்ம முழுசா தந்தூரி தாங்க செய்ய போறோம். இப்ப வீட்டுல எடுத்து வந்து தண்ணி உள்ளார போட்டிருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் தோட்டத்துக்கு போய் செய்ய போறோம். நாங்க எப்படி செய்ய பாக்கலாம். உயிரோட இருக்குது மீன். ஐயோ வெயிட்டா இருக்குது. இப்போ மீனை க்ளீன் பண்ணிக்கலாம். செதாம்பு எடுக்க போகிறோம். இப்போ மீனில் உள்ள செதாம்பெல்லாம் எடுத்தாச்சு கரெக்டாக. இப்போ சைடில் உள்ள இந்த ரெக்கெல்லாம் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் கட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த செதாம்பை எடுத்த உடனே மீன் நிற்கவே மாட்டேங்குது, ஒரு இடத்துல வழுக்கிக்கிட்டே ஓடுது. இந்த மீன் வாயை ஓப்பன்லேயே வச்சுட்டு பயங்கட்டுது எங்களையும். வெயிலுக்கு இதமாக குளிக்குது, பரவாயில்ல. மீனில் உள்ள செவில இப்போ எடுத்துக்கலாம். இப்போ மீனை கோடு போட்டுக்கலாம். மீன் பெரிய மீனுங்கிறதுனால நல்லா அழுத்தி போட்டுக்கணும் கோடு. அதான் மசாலா எல்லாம் உள்ள போகும் நல்லா. மீனை நல்லா செதம்பெல்லாம் எடுத்து கோடெல்லாம் போட்டு வச்சாச்சு. இப்போ மசாலாவை தடவிக்கலாம். ஃபஸ்ட்டு தனி மிளகாய் தூள் போட்டுக்கலாம். அடுத்தது வீட்டு மிளகாய் தூள். கொத்தமல்லி தூள். மஞ்சத்தூள். கரம் மசாலா. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. எண்ணெய் சேர்த்துக்கலாம், நல்லெண்ணெய். அடுத்தது உப்பு சேர்த்துக்கலாம். ரெண்டு லெமன் எடுத்து வச்சிருக்கோம், அதை உப்பு போட்டுக்கலாம். கத்தி சார்ப்பு லெமனை புழிஞ்சு விட்டுக்கலாம்.
அவ்வளோதான். எல்லாத்தையும் இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். கத்தி எந்த பக்கம் எடுத்துரு, கையில் ஷார்ப்பாக அந்த பக்கம் நீட்டிகிட்டு இருக்கு. முட்டை ஒன்று உடச்சி ஊற்றிக்கலாம். பொதுவாக முட்டை சேர்த்தாக்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், அந்த மசாலா போய் நல்லா பிடிக்கும். அதுக்காக தான் முட்டை சேர்க்குறோம். நம்ம கூண்டு வச்சிருக்கீங்க, கூண்டில் ஒன்றுத்தையும் காணோம். கோழிலாம் வெளியே போயிடுச்சு, மேயறதுக்கு போயிடுச்சு கோழிலாம். என்னென்ன ரகமான கோழிலாம் வளர்க்குறீங்க? நாட்டு கோழி இருக்குது, கிண்ணி கோழி இருக்குது, மூணு சேவல் இருக்குது. கருங்கோழி வச்சிருக்கீங்களாமா? கருங்கோழி தான் இல்லைங்க, கருங்கோழி வான்கோழிலாம் வாங்கி விட வேண்டியதானம்மா. வான்கோழிக்கு யாருமா தீனி போடுறது? அப்பா உப்பு போ, உப்புலாம் அது சாப்பிட்டுட்டே இருக்குமேம்மா, பொழுதுக்கே சாப்பிட்டுட்டே இருக்குமா வான்கோழி. அவ்வளோதாங்க, மசாலா எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ மீனில் இதை வந்து தடவிக்கலாம். நல்லா போய் உள்ளே இறங்குற மாதிரி அவ்வளோதான். மீறுகளெல்லாம் ஃபுல்லாக வந்து மசாலாவை தடவி வச்சு, இப்போ வாழை மேலே இது வந்து தூக்கி வச்சு சில்வர் பேப்பரை வச்சு மடித்து நம்ம வாங்க தந்தூரி செய்யலாம். வாங்க அவ்வளோதான், வாழையில் மடிச்சிக்க வேண்டியதான். இப்போது இப்போ வாழையில் மடிச்சிக்கலாம். வாழை வச்சு மடிச்சுட்டு மேலே சில்வர் பேப்பரை போட்டுக்கலாம். இதை அப்படியே கட் பண்ணி விடுங்க, இதோட அவ்வளோதான். அப்படியே விட்டு கட்டை கம்பி போட்டு கட்டணுமா? கம்பி போட்டு கட்டிக்கிட்டால் நல்லதுதான் நினைக்கிறேன். மீன் அடிச்சு வந்துட்டு அவ்வளோதான், சூப்பராக பேக் பண்ணியாச்சு மீனை. இப்போ அது மேலே கட்டு கம்பி வச்சு கட்டிக்கலாம். அடுப்புல வச்சாச்சு மீன. இப்போ மீனை வந்து பெரட்டி விட்டுருக்கோம். நல்லா கீழே இருக்கிற நெருப்பு அனல்லே நல்லா வெந்துட்டுருக்கு. அவ்வளோதான், தந்தூரி ஃபிஷ்ஷை எடுத்துக்கலாம். நல்லா வெந்துருச்சு. அப்படியே பேசிக்கிட்டா அதே இங்கே இங்கே பரட்டு. கட்டு கம்பி இருக்கு, அதை கட் பண்ணுறாங்க. எல்லாம் சூப்பராக வெந்துருச்சு. கட்டு கம்பி இது இப்போ தந்தூரியே டேஸ்ட் பார்க்க போகிறேன் எப்படி இருக்குன்னு. பார்க்கும்போதே வேறு லெவலாக இருக்குது. நல்லா சூப்பராக வெந்துருச்சுங்க, ரொம்ப சூடாக இருக்கு. இப்போ சூடாக இருக்குது, சூப்பராக வெந்துருச்சு மீன்.
சூடா? சூடு பயங்கரமா. எப்படிமா இருக்கு கட்லா மீன்? வேற லெவலா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் தந்தூரி போடுறோம். மீன் தந்தூரி அவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு, பூ மாதிரி வெந்திருக்கு. எல்லா நான் போட்ட தந்தூரி சொல்ல வேணும், டேஸ்ட் குறைவாக இருக்கும். எவ்வளோ ஒரு டேஸ்டாக இருக்கு, சூப்பராக இருக்குங்க. நல்லா சூப்பராக வெந்துருச்சு கறி. ஆனால் ரொம்ப சூடாக இருக்கு, கையை கூட வைக்க முடியல. வேற லெவல்ல இருக்கு. காரசாரமா ரொம்ப டேஸ்டா இருக்கு.